வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை. இன்னைக்கு தமிழர் சமூகங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சிலர் திரும்ப அதை பறிச்சு எடுக்கணும், இது வந்து நேர்மையற்ற முறையில் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சில மாதங்களாகவே ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரும் சிக்கலை நோக்கிய ஒரு செயல்பாடுகளுக்குள்ள அது கடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது தமிழக அரசு, மரியாதைக்குரிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். இங்கே வந்து இந்திய அரசியல் சட்டம் 340 படி உச்சநீதிமன்றம் 1993 ஒரு பிரகடனம் செய்யுது. அந்தந்த மாநிலத்துக்கு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம்னு ஒரு ஆணையத்தை அமைக்க சொல்லி, அந்த ஆணையத்தின் மூலமாக யாராருக்கெல்லாம் தனி இடஒதுக்கீடு அல்லது இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனையை தீர ஆராய்ந்து அவர்களுக்கு அது அந்த பிரச்சனை தீர்க்கப்படலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஆணையத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமையான ஒரு விதிமுறை. அப்படி இருக்க கிட்டத்தட்ட 70களிலிருந்து வன்னியர் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு போராட்டம் அல்லது அதை பற்றின ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு நிலைப்பாடும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டம், கலைஞர் அவர்களுடைய காலகட்டம், ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டம், இதில் வந்து சட்டநாதன் கமிஷன், ஜனார்த்தன் கமிஷன், அம்பா சங்கர் கமிஷன், இப்படி எண்ணற்ற கமிஷன்கள் ஆணையர்கள் இதில் வந்து நீதியரசர்களை வந்து அமர்த்தி அதன் மூலமாக ஒரு பெரிய ஆய்வு நடத்தி அது ஒவ்வொரு கட்டமாக கடந்துக்கிட்டே இருக்கு. அதில் வந்து சொல்லப்பட்டது என்னென்னா, அதாவது எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் எல்லா சாதிகளுக்கும் எந்த மாநிலமாக இருந்தாலும் 1931 அந்த ஆண்டு எடுத்த கணக்கெடுப்பின்படி, சாதிவாரி கணக்கெடுப்பின்படி தான் ஒவ்வொரு சாதிக்கும் தனி இடஒதுக்கீடு இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டுருக்கு. அந்த அடிப்படையில் இந்த ஆணையங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவெடுத்து ஏறத்தாழ 13% தனி இடஒதுக்கீடாக கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்துக்கிட்ட அவங்க சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு அறிக்கை. அப்படி இருக்க அது ஒரு கட்டத்தில் எடப்பாடி அவர்களால் 10.5% கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட காலம் சிக்கலானது தான், அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் கலைஞர் அவர்களே 2011 தேர்தலுக்கு முந்தைய காலத்தில், நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை உறுதியாக நான் பெற்று தருவேன், நான் அறிவிப்பேன்னு சொன்னார். அப்போ எல்லா முதலமைச்சர்களும் அமைத்த ஆணையத்தின்படி, அதுவும் குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த மாநில பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம், அதனுடைய பரிந்துரையின்படி, இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய சட்டம்ங்கிறது வந்து 144/2021 இதான் தமிழ்நாடு அரசு அது சட்டமாக்குது. அந்த சட்டத்தை அரசிதழில் கொண்டு வருது, ஜனாதிபதி அவர்களுடைய கையெழுத்தோட ஒப்புதல் வாங்கப்படுது. இது சட்டம், ஒரு அப்படி வாங்கப்பட்ட ஒரு உரிமையை திரும்ப பறிக்கணும், அது வந்து மற்ற சாதிகளுக்கான அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பறித்தெடுத்து தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தப்பான கருத்தியலை புகுத்தி இன்னைக்கு அது மற்ற அந்த சமூகங்கள்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் விடவே கூடாது அப்படின்னு உயர் நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க, எல்லா இடத்துலையும் தடை மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது சட்டம், இது ஒரு பக்கம் சட்டம் அது வருது வரல அப்படி இருந்தாலும் கூட, நீங்கள் தமிழ் சமூகங்களுக்குள்ள இன்னைக்கு வந்து இந்திய ஒன்றியத்திலே அதிகமான உரிமைகள் பறிபோகிற இடமாக தமிழ்நாடு இருக்கு. ஏற்கனவே எல்லா பக்கமும் சிதைச்சி சின்னாவண்ணமாக்கி நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய வளம், நம்மளுடைய வாழ்க்கை அத்தனையும் கொள்ள போயிட்டு இருக்கு. 97% உரிமையை வெறும் 3 கொழுத்து தின்று இங்கே வந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியல. சமீபத்தில் மத்திய அரசு 10% இடஒதுக்கீடு பறிச்செடுத்து கொடுத்தது, இங்கே எல்லாரும் மௌனமாக கிடந்தோம். ஏன் வாங்கினவன் நமக்கு கண்ணுக்கு தெரியாதவன் அல்லது அவன் வேற, ஆனால்
தமிழ் சமூகங்களுக்குள்ள தமிழ் சாதிகளுக்குள்ள ஒரு உரிமை கிடைத்தால் விடவே கூடாது அப்படிங்கிறதான் இங்கே நிலைப்பாடாக இருக்கு. அப்போ என்ன செய்யணும், எனக்கு உரிமை வேண்டும் அப்படின்னு கேட்கணும், அது நேர்மை. பிறருக்கு கொடுத்த போராடி வாங்கிய உரிமையை பறித்தெடுப்பது என்பது அது எப்படி நாகரிகமாகும், அது தமிழர் அறமே அல்ல. ஆனால் இன்னைக்கு அந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விடயம். அது இது வந்து என்ன சொல்கிறோம், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அப்படி நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சாதிகள், அது எந்த சாதியாக இருந்தாலும் தமிழ் சாதிகள், இந்த மண்ணிற்குரியவர்கள், அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு அல்லது அவர்களுக்கு நியாயமான எண்ணிக்கையில் அவர்களுக்கான வாழ்வியல் உரிமை கல்வியில் வேலைவாய்ப்பில் கொடுத்தே தீரணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு என்ன, 1931 நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை இந்திய ஒன்றிய அரசும் தமிழக அரசும் உடனே நடத்தணும். நீங்கள் நடத்தி அதில் வன்னியர்களுக்கு 10.5% அதிகம்னா பறிச்சிடுங்க, இல்லை எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்குன்னா இன்னும் கூட்டி கொடுங்க, அல்லது மற்றவங்களுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. இல்லாட்டி போனால் நம்ம மண்ணுக்கும் நம்மளுடைய இனத்துக்கும் நம்மளுடைய நிறத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் வந்து தின்னுகிட்டே தான் இருக்கும், கொழுத்துக்கிட்டே தான் இருக்கும், இங்கே இருக்கிற நாம் அடிபட்டுகிட்டே இருப்போம். அதனால் நம்மளுடைய போராட்டம் எதை நோக்கியதாக இருக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக இருக்கட்டும், அது அதுதான் அறிவியல் பூர்வமான, அதான் யதார்த்தமானது, அதுக்கு நம்ம போராடணும். இதுல இந்த கருத்துல மாற்று இருந்தால் நீங்க யார் யாரவனாலும் நீங்க எதிர்த்து போராடலாம். தவிரவும் 1987 நடத்தப்பட்ட அந்த வன்னியர் ஒரு வார கால சாலை மறியல்ங்கிறது, அந்த போராட்டம்ங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத இரத்த கரைவடைந்த ஒரு வரலாறு. அதை நான் வந்து நான் சந்திரக்காடு எடுத்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நான் அதை அந்த எந்தெந்த இடத்துல சுட்டு கொல்லப்பட்டார்களோ அந்த இடத்துல போய் எடுத்தேன். அப்போ எடுக்கும்போது அந்த நெய்வேலி பக்கத்தில் இருக்கிற கொள்ளுக்காரன் குட்டை, அந்த இடத்துல ஒரு பெரும் படை போலீஸ் முந்திரிக்காட்டில் சுற்றி வளைச்சிட்டு பொட்ட பசங்களை எங்கடா இருக்கேன்னு கத்துறாங்க. ஆனால் அவங்க மறைஞ்சிருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் கூட்டம், சொன்ன உடனே ஓடி வராங்க, அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறேன், யாரை பார்த்தியா பொட்டன்னு சொன்னேன்னு அந்த தேசு பேசுகிறான். அவன் நெஞ்ச சட்டையை புலந்து சொல்கிறான், இடஒதுக்கீடு என்பது பிச்சை அல்ல, காலங்காலமாக எங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமை, சுடுறதா இருந்தால் நெஞ்சில் சுடுறான்னு கையை காட்டுறான். அப்படி நெஞ்சில் குண்டடிப்பட்டு செத்துருக்கான் 21 பேர். அப்படி அன்றைய காலகட்டத்தில் 87 நடக்குது, கலைஞர் அவர்கள் 20% இடஒதுக்கீடு கொடுக்குறாரு, 108 சாதிக்கு கொடுக்குறாரு. நாங்கள் தானே 21 பேர் செத்தோம், எப்படி நீங்கள் 107 சாதிக்கு எங்களை இல்லாமல் கொடுக்குறீங்கன்னு அவர்கள் கேட்கல. அல்லது செத்தது அவர்கள் தானே, எங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு யாரும் கேட்கல. ஆனால் 30 ஆண்டுகளாக அதிலிருந்து 89 இதுவரைக்கும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் போராடி பெற்றிருக்காங்க. யாராக இருந்தாலும் நேர்மையாக இருந்தால், அல்லது அவர்களுக்கு தேவையாக இருந்தால், அல்லது அவர்கள் போராடினால் அவர்களுக்கான உரிமைங்கிறது எந்த சாதியாக இருந்தாலும் கொடுக்கப்படணும், எந்த சமூகமாக இருந்தாலும் உயர்த்தப்படணும். இதுவரைக்கும் என்னுடைய போராட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஜல்லிக்கட்டுக்காக நான் அவனியாபுரத்தில் நிற்கும் போது சாதி பார்த்து நிற்கல, அரியலூரில் அனிதா வீட்டில் குழுமூரில் நிற்கும் போது நான் சாதி பார்த்து நிற்கல, படவேடில் 20 பேரை சுட்டு கொல்லும்போது ஆந்திராவில் செம்மரம் கடத்த போன போது அப்போ நின்ன போது நான் சாதி பார்த்து நிற்கல, ஸ்டெர்லைட்டுக்காக தூத்துக்குடியில் சுட்டு கொல்லப்பட்ட போது அங்கே போய் நின்று போராடும் போதும் இங்கே நின்று போராடி ஜெயிலுக்கு போகும்போதும் நான் சாதி பார்த்து நிற்கல. கத்திப்பாரா பாலத்தில் விவசாயிகளுக்காக பூட்டு போட்டு அந்த போராட்டம், அந்த போராட்டத்தின் விளைவாக அக்னி வெயிலில் நாங்கள் வந்து புழலில் வாடி வதங்கினோம். யாருக்காக, என்ன சாதிக்காக, தமிழீழ மக்களுடைய உரிமைக்காக ஐநா சபையில் போய் நின்று போராடினதோடு மட்டுமில்லை, அங்கே பேசினதோடு மட்டுமில்லை, உயிர் வழியோடு நான் செய்த போருக்கு முன்பும் பின்பும் என்கிற பர்சூட் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிற ஆங்கில ஆவணப்படம் அங்கு திரையிடப்பட்டது. இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழருடைய உரிமைக்காக நின்று போராடணும், ரத்தம் சிந்திருக்கோம். தமிழ் சமூகத்துக்குள்ள தமிழ் சாதிகளுக்குள்ள கலவரம் உண்டால், அல்லது ஒருவர் உரிமையை இன்னொருவர் பறிக்க நினைத்து நாளைக்கு இது பறி போய் அவர்களுக்கு உரிமை கிடைக்கும் போது இங்கே போராட்டம் நடந்து எல்லா காலகட்டத்திலையும் பெரும் சிக்கல் ஏற்பட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏற்கனவே இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 50% இடஒதுக்கீடு மட்டும்தான்,
தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு. இது இது இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கண்ணை உறுத்திட்டு இருக்கிற ஒரு விடயம். இப்போ நீங்கள் அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டா, ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு எந்த அடிப்படையில் 3.5% கொடுக்கப்பட்டிருக்கு, அருந்ததியர்களுக்கு எந்த அடிப்படையில் 3%? சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் எல்லாமே அந்த தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தின் மூலமாக தான். அதனால் இங்கே எல்லாமே சிக்கலாகும். சமூக நீதி பரிபோகம், 69% இடஒதுக்கீடு கேள்விக்குறியாகும். இதான் யதார்த்தம். எல்லாத்துக்குமாக உக்கரமான போராட்டத்திற்கு நின்ற நான் இந்த 10.5% இடஒதுக்கீடை பறிக்கிற ஒரு சூழல் வந்தால் எப்படி? கலாச்சார விளையாட்டு மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டு அந்த காளைகளை அழித்தால் இயற்கை விவசாயம் சிதையும், தமிழ் நிலம் மலடாகும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில் அதனுடைய பேராபத்தை உணர்ந்து நாங்கள் அவனியாபுரத்தில் நின்று போராடினோமோ, அதுபோல தமிழ் சமூகங்களுக்குள் உள்ள ஒரு கலவரம் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இடஒதுக்கீடே சிக்கலாகுங்கிற நிலையில 10.5% இடஒதுக்கீடை திரும்ப பெறுவதற்கு இங்கே சிலர் குழப்பத்தை விளைவித்தாலும் சரி, அரசாங்கம் அதை கண்டுகொண்டு அதை முற்று முழுதாக விளக்கி அல்லது முற்றுப்புள்ளி வைத்து வர்ற ஆண்டிலே கல்வியிலையும் வேலைவாய்ப்புகளிலையும் அந்த தனி இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாமல் விட்டாலும் சரி, வன்னியர் சமூகத்து இளைஞர்களை மட்டுமல்ல இதனுடைய பேராபத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய இளைய தலைமுறைகளுக்கும் விளக்கி மண்ணதிரும் ஒரு மாபெரும் போராட்டத்தை நானே முன்னின்று நடத்துவேன். நன்றி, வணக்கம். ஷத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.